ஓங்கு மண்டலம் அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என கடந்த சட்டமன்ற தேர்தலில் வர்ணிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தின் மீது ஒரு கண் எப்போதும் இருந்து வந்தது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலம் திமுகவின் கோட்டையாக மாற வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கங்கணம் கட்ட தொடங்கினார். அசைன்மெண்ட் தொடங்கியது. கோவை மாநகராட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டார். அதிமுகவில் இருந்தபோதும் சரி, திமுகவிற்கு வந்த பிறகும் சரி, தேர்தல் வெற்றி மகுடம் சூடும் மன்னனாக கருதப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மண்டலத்தில் செயல்படாத திமுகவினை களையெடுக்க தொடங்கினார். வெற்றிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்து தலைமைக்கு அனுப்பினார். அவர் நியமித்த வேட்பாளர்கள் மாற்றமின்றி போட்டியை சந்தித்தனர். தேர்தலும் நடந்து முடிந்தது. தேர்தல் முடிவில் அதிமுகவின் கோட்டையை தகர்த்து சாதனை படைத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி மற்றும் 7 நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றிவிட்டது. 43 பேரூராட்சிகளில் 41 பேரூராட்சிகளை திமுக தன்வசப்படுத்தி கொண்டது. கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் திமுக கூட்டணி 96 வார்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளது. திமுக 73 வார்டுகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 9 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட 4 இடங்களிலும், 5 வார்டுகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 வார்டுகளில் வெற்றி பெற்றனர். போட்டியிட்ட 3 இடங்களிலும் அதிமுகவும், போட்டியிட்ட 2 இடங்களிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. மனிதநேய மக்கள் கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கோவை மாநகராட்சி 97வது வார்டில் போட்டியிட்ட 22 வயது இளம் பெண்ணான திமுக வேட்பாளர் நிவேதா சேனாதிபதி 7786 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான போட்டியில் நிவேதா சேனாதிபதி இருப்பதும், திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேனாதிபதியின் மகளான நிவேதா பஞ்சாபில் எம்ஏ சைக்காலஜி 2ஆம் ஆண்டு படித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல மேயர் பதவிக்கான போட்டியில் உள்ள முன்னாள் கவுன்சிலரான லக்ஷ்மி இளஞ்செல்வியும் வெற்றி பெற்றுள்ளார். தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை வந்துட்டு எவ்வளோ மக்களுக்கு நல்லா போய் சேர்ந்துருக்கு. அதே ஆட்சி உள்ளாட்சியிலும் மக்கள் வேணும்னு நினைக்கிறதுனால தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு. முக்கியமாக கோவையில் வந்துட்டு இவ்வளோ அதிகமாக வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய சாதனை. தலைவர் வந்துட்டு எப்படி இந்த கோவை சட்டமன்றம்ல பின்னடைஞ்சதோ அதுலேருந்து வந்துட்டு கோயம்புத்தூரை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஓட் போடல எங்கே தப்பாச்சு அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி இப்போ நமது அமைச்சரை நியமித்து எல்லா இதுவும் பண்ணி இவ்வளோ லீடிங் வந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நாயகனாக திகழ்ந்த எஸ்பி வேலுமணியின் கோட்டையாக கருதப்பட்ட கோவை மாநகராட்சியில் அதிமுகவின் வெற்றி ஒற்றை இலக்கிற்குள் சுருங்கி படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் சுறுசுறுப்போடு செயல்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்டில் கூட வெற்றி பெறவில்லை. இதேபோல மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் கோவையில் ஒரு வார்டில் கூட வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை வெற்றியை அள்ளி குவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாராட்டு மழையில் நனையும் திமுகவில் மிக முக்கிய பதவியும் வழங்கி கௌரவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.